உறவுகளே, ஐ லவ் யூ ஆல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான வ்ளாக் ஒன்று பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோடியக்கரை கோடியக்காடுக்கு போயிட்டு வனப்பகுதியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போவே மணி 4:00 ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து தான் கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் வீடு. வீடுங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எங்கள் வீடு ஒரு ஓட்டு வீடு தான். ஸோ பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் என்னோடய ரூம், இதுதான் என்னோடய சைக்கிள், அண்ட் இது என்னோடய பஞ்சிங் பேக். பஞ்சிங் பேக் வந்து நான் எப்போதும் கீழே தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா மாட்ட முடியாது, மாட்டினா ரூஃப்லாம் இடிஞ்சு விழுந்துடும் இல்லையா. அதனால் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து பாருங்கள். வாங்க கிளம்பலாம். ஸோ காய்ஸ், நாங்கள் ட்ராவலை பிகின் பண்ணியாச்சு. கரெக்டாக இப்போ 4:25 ஆல்ரெடி லேட்டு. ஸோ சீக்கிரம் போனோம். நாங்கள் எங்களோட பிரதர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட தான் போகிறோம். ஸோ ஒருத்தவர் கேமரா ஃபேஸ் பண்ண மாட்டாரு. ஸோ யா, அங்கே சந்திப்போம், கிளம்புறோம். யா, check the mic and make sure it sound right, boys. காய்ஸ், ரூட்டு வேறு லெவலாக இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சீனரிஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மெட்ரோ சிட்டிஸ்லேருந்து இங்கே ஒரு ரைடு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஜாக்கிரதா, இன்னொரு விஷயம் என்னென்னா, வரும்போதெல்லாம் இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா அந்த நிறையா பென்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். ஸோ லைட்ஸும் கிடையாது. ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜாக்கிரதையாக வாங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலி வேதாரண்யம் வந்தாச்சு. இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான், சீக்கிரம் போயிடுவோம். முதல்ல ஒரு டீயை சாப்பிடுவோம். நான் வயிறு கப்ப கப்பாங்குது, டயர்டாக வேறு இருக்குது ட்ராவலில். அண்ட் இந்த ஊரை பற்றி சொல்ல போனோன்னா, இந்த ஊர் வந்து 36.26 km தூரம் கொண்ட ஒரு ஊர். ஸோ இங்கே வேதாரணேஸ்வரர் டெம்பிள் தான் ஃபேமஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லாக்டவுனால் அந்த கோயில் மூடி இருக்குது, அதனால் போக முடியல. இன்னொரு நாள் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் இங்கேயும் நடந்திருக்கு மாபெரும் லெவலில். ஸோ பெருமை வாய்ந்த ஒரு ஊர் வேதாரண்யம். ஸோ வாங்க நம்ம கோடியக்கரகம் போகலாம். சி காய்ஸ், இதுக்கு பேர் தான் உப்பு ஆலை. உப்பு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் இங்கே இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ தூத்துக்குடிக்கு அப்புறம் இந்த இடம் நல்லாவே மேனுஃபேக்சர் பண்ணுற இடம்னு சொல்லலாம். கோடியக்கரையில் அழகாக இருக்கு பாருங்க, கண்ணு கட்டின தூரம் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அந்த உப்பு ஆலை. ஸோ குமிச்சு வச்சுருக்கிறது உப்பு தான், சால்ட்டு. இதை தொட்டால் கல் மாதிரி இருக்குது. சி காய்ஸ், உள்ளே வந்தாச்சு பாருங்கள். ஒரு பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து கடல் தண்ணியை இங்கே வச்சு அதில் நிறையா வேலைகள் செய்து தான் உப்பு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கள்ட்ட ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கேட்கலாம். சி காய்ஸ், அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ கேட்கலாம், அண்ணன்ட்ட கேட்கலாம். அது வெயில் அடிக்குது இல்லை? ஆமாம், வெயிலும் வேணும், காற்று வேணும். ஓ, எல்லாம் சரியாக இருந்தால் தான் உப்பு நல்லா விழுவோம். இப்போ பாருங்க, உப்பு கம்மியாக இருக்குது. பாருங்கள், உப்பு கம்மியாக தான் இருக்குது. ஆ, வெயில் கிடையாது. இப்போ ரெண்டு நல்ல மேகமாக இருக்குல்ல? ஓகே, வெயில் கிடையாது, அதனால உப்பு கம்மியாக இருக்குது. கடல் தண்ணியை நீங்கள் அதில் யூஸ் பண்ணலையா? அது வந்து 1 km தூரத்தில் உள்ளவங்களுக்கு தான் கடல் தண்ணி. நமக்கு இங்கேயெல்லாம் போகிறது அந்த இருக்குது பாருங்கள், இந்த அளவு இருக்குது பாருங்கள், இந்த அளவு இருக்குது பாருங்கள், போகிறலாம் இருக்குது. அதனால 80 அடி, 90 அடி, 100 அடி, அதான் உப்பு தண்ணி தான். ஸோ காய்ஸ், உப்பு அலையை பார்த்தாச்சு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இருட்ட போது. நம்ம சீக்கிரம் கோடியக்கரைக்கு போகணும். அங்கே ராமர் பாதம், பீச்சு எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ வாங்க. கோடியக்கரை உள்ளே வந்தாச்சு. செக் போஸ்ட்டை தாண்டின உடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ராமர் பாதம் தான் இருக்கும். சரி, இங்கே மங்கீஸ் நிறையா இருக்கும். ஸோ பிலாங்கிங்ஸ்லாம் நீங்கள் வந்து காரில் பூட்டிட்டு கரெக்டாக வச்சுட்டு போகணும். ஏன்னா பேக்லாம் திறந்து பார்க்கும் மங்கீஸு. ஸோ மங்கீஸுக்கெலாம் அவுட் சைட் ஃபுட்டை கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு, அதுங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. வாங்க மேலே போகலாம். சி காய்ஸ், ராமர் பாதம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா, ராமர் பாதம்.
நல்லா க்ளோஸ்ல காட்றேன் பாருங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஹைட்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஸ்டெப்ஸ் ஏறி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மேலேருந்து வந்தாலே உங்களுக்கு வியூ அருமையாக கிடைக்கும். ஸோ நம்ம கடந்து வந்த உப்பு ஆலைகள்லாம் பாருங்கள், இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் அழகாக தெரியும். சி இதுக்கு பேர்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா சின்ன சின்ன தாவரங்கள், கோஸ்டல் ரீஜனில் வளரக்கூடிய தாவரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபாரஸ்ட் தான். சி எவ்வளோ தூரம் இருக்குது. சி காய்ஸ், நம்ம வந்த வண்டியில் குரங்கு ஏறி ஆஞ்சநேயர் ஏறி உள்ளே ஏறி டேங்க் கவர்லாம் உள்ளே இது பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்காப்புல. ஸோ பிலாங்கிங்ஸ், செல்ஃபோன்ஸு, பர்ஸு எதையுமே வண்டியில் வைக்க வேண்டாம். வண்டியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மங்கி தூக்கிட்டு போயிடும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். காய்ஸ், கோடியக்கரை பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் கோடியக்கரை பீச்சு. ஸோ மற்ற கடற்கரைக்கும் இந்த பீச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே அலை வந்து ரொம்ப சின்னதாக அப்படியே ஊற்றி விட்ட மாதிரி தான் வரும். அலை பாருங்க எப்படி வருது பாருங்க, இதோட வேவ்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இதே போல் இன்னொரு பீச்சும் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை தாண்டி தனுஷ்கோடின்னு ஒரு இடம் போனீங்கன்னா அங்கே ஒரு அதிசயமாக இருக்கும். நடுவில் ரோடு போகும், இந்த சைடு உள்ள கடலில் அலை அடிக்கும், இந்த சைடு உள்ள கடலில் அலை அடிக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து அலை இல்லாத ஒரு கடல், லைட்டாக வரும் அலை. இங்கேயும் மீனவர்கள்லாம் இருக்காங்க, கட்டுமரங்கள்லாம் வச்சு மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க. மேலும் இந்த ஊர் என்ன சொல்கிறாங்கன்னா பறவைகள் சரணாலயம்னு சொல்கிறாங்க. ஒரு சீசனுக்கு விதவிதமான பறவைகளை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபாரின்லேருந்து வர்ற பறவைகள், பல விதமான ஸ்பீசிஸை நீங்கள் பார்க்கலாம். அழகாக இருக்கும். இந்த பீச்லேருந்து இலங்கை வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேதாரண்யம், கோடியக்கரை, இலங்கை. கப்பல் வழியில் போனாக்கா ரொம்ப பக்கம். ஸோ காய்ஸ், டீ கடையில் ஆரம்பித்து டீ கடையில் இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே இல்லை. உள்ளே போயிட்டு எல்லாம் மழையில் மாட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர மழையாடிச்சு. இந்த வெதர் கண்டிஷன் அப்படி இருக்குது நாகப்பட்டினத்தில் இன்றைக்கி. ஸோ உள்ளே போயிட்டு எந்தெந்த இடம் மிஸ் பண்ணோம், சரணாலயம், பறவைகள் சரணாலயம் உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. அங்கே போனால் பெருசாக ஒன்றும் பார்க்க முடியாது, மான்கள் பார்க்கலாம், பறவைகள் பார்க்கலாம். அந்த இடத்த உள்ளே போயிட்டு நாங்கள் காட்டலை. ரெண்டாவது லைட் ஹவுஸ்க்கு போனோம், அதுவுமே இருட்டிடுச்சு, எங்களால் உள்ளே போக முடியல. ஸோ ஐ எம் வெரி வெரி சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் என்னோடய வீடியோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்குறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாகு, என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக் இப்படி முடியும் நான் நினைக்கல. எனிவே ஐ எம் சாட்டிஸ்ஃபை இல்லை ஓரளவுக்கு. ஸோ காய்ஸ், ஷியர்ஸ் அண்ட் ஃபைனலி இந்த டீ சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக இந்த இடத்துக்கு இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்டு என்டையராக எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுறேங்க, சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. அண்ட் காய்ஸ், நீங்கள் வேதாரண்யம் வந்து இறங்கும் போது கட்டாயம் டீ சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா நாகப்பட்டினம் கார்னரில் ஒரு டீ ஷாப் இருக்குது, பின்னாடி போர்டு, அது மிரர் வியூவில் தான் இருக்குது. பட் நாச்சியார் ஜாஸ்மின் கடை பேர், எக்ஸலண்ட்டான ரெசிபி யூஸ் பண்ணுறாங்க. டீ வந்து சிங்கப்பூரில் அவங்க பிரான்ச் இருக்குது, இங்கே போடுற டீயை தாண்டி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் யூஸ் பண்ணுறாங்க. டீ தூள்லாம் டிஃப்ரெண்ட்டான டீ தூள், ஆனால் அது வந்து பிஸ்னஸ் சீக்ரெட்டே சொல்ல மாட்டுறாங்க. பட் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே காய்ஸ், என்னோடய அடுத்த வீடியோவில் நான் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல் அண்ட் பாய் பாய்.